So, அடுத்து பார்க்கக்கூடிய வீடியோ லெசன் 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் பார்த்துக்கோம். அது ஈருறுப்பு தேற்றம். ஈருறுப்பு தேற்றத்துல க்வெஸ்சன் நம்பர் 9 இன் எக்ஸசைஸ் 5.2. ஹியர் வி ஆர் கிவன் இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்வேஷன் தி ஆர் ஈக்குவல் தென் ஷோ த பி கியூ அண்ட் ஆர் ஆர் இன் ஏபி. இதனுடைய ஈக்வேஷன் கொடுத்துருக்கு. ரூட்ஸ் ஈக்குவல், ரூட்ஸ் ஈக்குவல்னா என்ன, டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ, வி நோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் சமம் எனில் டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஏ மதிப்பு, பி மதிப்பு, சி மதிப்பு இதெல்லாம் எடுத்து எழுதிட்டுருக்கேன். இது நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ பி என்ன கொடுத்துருக்கு, ஆர் மைனஸ் பி இல்லையா. ஸோ ஆர் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதெல்லாம் நம்ம டென்த்துலேயே படிச்சிருக்கோம். ஸோ ஃபோர் பிராக்கெட் ஏசி ஃபோர், ஏ வந்து கியூ மைனஸ் டாப், தென் சி சி மைனஸ் கியூ, இது ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் சி பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பிராக்கெட், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணு. ஸோ கியூ சி மைனஸ் கியூ ஸ்கொயர், தென் திஸ் ஒன் மைனஸ் ஆர் பி மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆர் கியூ. ஸோ திஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ மைனஸ் அப்படியே உள்ளே எடுத்துப்போம். இங்கே டூ ஆர் பி பி ஸ்கொயர் தானே, தென் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் கியூ பி மைனஸ் மைனஸ் பிளஸ் ஃபோர் கியூ ஸ்கொயர், தென் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஃபோர் ஆர் பி, தென் மைனஸ் ஃபோர் ஆர் கியூ. So this is equal to 0. So this is after form a square plus b square plus u square. We know a plus b plus c or minus 1 is here equal to a square plus b square plus c square minus 2ab sorry plus 2ab minus 2bc minus 2ca. And the formula like this is here. அப்போ நம்ம அப்படியே எப்படி எடுக்கிறோம், ஆர் ஸ்கொயர் தென் பி ஸ்கொயர் எல்லாமே பக்கம் பக்கமாக நம்ம எடுக்கிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் தென் இங்கே பி ஸ்கொயர், இந்த ஃபோர் கியூவை நம்ம எப்படி எடுக்கலாம், டூ கியூன்னு எடுப்போம் இல்லையா. ஸோ டூ கியூ ஃபோர் ஸ்கொயர், ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இல்லையா. அப்போ டூ பிராக்கெட் இந்த ப்ளஸ் ஆர் பி, ஆர் பி எங்க இருக்கு, இங்கே ஃபோர் ஆர் பி இருக்கு, அது நம்ம டூ ஆர் பி அப்படின்னு இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இங்கே டூக்கு இது இருக்கா ஃபோர் ஆர் பி, இங்கே ஃபோர் ஆர் பி, இங்கே இங்கே நம்ம கவனிக்கணும் பாரு, இங்கே மைனஸ் டூ ஆர் பி பிளஸ் ஃபோர் ஆர் பி, அப்போ என்ன வரும் டூ ஆர் பி. இந்த ஸ்டெப் நான் டூவில் இருக்கிறேன், இங்கே அதை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். மைனஸ் டூ ஆர் பி இங்கே டூ ஆர் பி, அப்போ இந்த இடத்துல அது டூவை நான் தனியாக எடுத்துட்டேன், அப்போ இந்த வருஷத்தில் ஆர்பி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி இல்லையா. ஆனால் நமக்கு இங்கே டூ பிங்கிற இடத்துல தான் இருக்கு, பி அப்படிங்கிற இடத்துல இந்த இது இருக்கா, தென் பி அப்படிங்கிற இடத்துல இங்கே டூ கியூ, ஸோ மைனஸ் டூ கியூ. அப்போ இது என்ன இருக்கு, மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்துல டூ கியூ. கோபி அண்டர்ஸ்டர் இவர் மைனஸ் ஃபோர் பி கியூ மைனஸ் மைனஸ் ஃபோர் பி கியூ இருக்கு, தென் மைனஸ் டூ சிஏ டூ பிராக்கெட் சிஏ ஆர் கியூ இல்லையா. ஸோ இங்கே ஆர் இங்கே கியூ, ஸோ ஆர் போட்டுட்டு இந்த இடத்துல டூ கியூ இங்கே இருக்கு. இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வரும், ஸோ மைனஸ் ஃபோர் ஆர் கியூ. ஸோ இது ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் கண்டு இருக்குன்னு, ஸோ ஆர் ப்ளஸ் பி மைனஸ் டூ கியூ இஸ் ஈக்குவல் டு என்ன, டூ வருஷத்துல என்ன இருக்குது மைனஸ் இருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஆர் ப்ளஸ் பி மைனஸ் டூ கியூ ஈக்குவல் டு ஜீரோ, மைனஸ் இது சைடு பண்ணுறது என்ன இருக்கும் தப்பாக. ஸோ ஆர் ப்ளஸ் பி ஈக்குவல் டு டூ கியூ இல்லையா. ஆர் இஸ் அண்ட் ரைட்டர் இதுவே வந்து நமக்கு ஏபின்னு வந்துருச்சு. வேணும் செகண்ட் ஆஃப் டுவெல்த் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சின்னு வந்து இட் இம்ப்ளைஸ் ஏபி பண்ணி ஒரு கூட்டு தொடர் வேணா பிரிச்சு எடுக்கிறோம். கியூ பிளஸ் சி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் சின்னு எழுதிட்டு
q minus r equal to c minus q. So this implies இது வந்து ஒரு CSV, இது வந்து ஒரு கூட்டு தொடராக அமைகிறது. Therefore, BQR ஒரு கூட்டு தொடர் அப்படின்னு சொல்லி இதில்